இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், கௌரவமணி கௌரி மனோகரி ராகத்திலே அதற்கு என்ன ஜீவ மூர்ச்சனைகள், என்ன கமக்க பிரயோகங்கள் இருக்கின்றனோ அத்தனையும் அழகுபட தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அதற்கு பகவான் கொடுத்த இந்த சாரியரமானது பயன்பட்டது. திரு சிவாஜி அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவர் எப்படி நடிக்க வேண்டுமோ அதற்கு சிகரம் வைத்தார் போல் நடித்தார்கள். இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு பாடலை நாம் இனி கேட்போமா என்ற ஒரு மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கியது அந்த பாடல். அவ்வளவு ஜீவனாக அமைந்தது. நவராத்திரி என்ற ஒரு படத்திலே எத்தனையோ வகையான பாடல்கள், சிவாஜி அவர்கள் குடிகாரனாக நவரச பாவங்களோட பாடல்களை எல்லாம் பாடச் செய்தார். அத்தனையும் நான் பாடினேன். பொன்னு விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்றோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மணப்பார மாடு கட்டி மாயமரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. இதெல்லாம் கேட்கும்போது அப்போ நான் தியேட்டர்கள் எல்லாம் போயிருக்கேன். இந்த தியேட்டர்களோட மக்களோட மக்களாக உட்கார்ந்து எல்லாம் அந்த பாட்டை கேட்போம். அந்த ஜனங்கள் அடைகிற ஒரு சந்தோஷம் இருக்கே, அன்று அவர் அந்த திஸ்ர நடையில் போட்டு ஆரம்பித்த நட இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்க. அந்த நட வந்தவெல்லாம் திஸ்ரத்தில் தான் பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அது அதுக்கு தான் முன்னோடின்னு சொல்கிறது அவர். இனிமேல் நம்முடைய ஃபாலோவேர்ஸ் எல்லாம் இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க காமிச்சு வச்சிடுறாங்க. அதனால் அப்பேற்பட்ட சிறந்த இசையமைப்பாளனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கேவிஎம் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. இசைத்துறையில் கர்நாடக சங்கீதத்தினுடைய அடிப்படையிலேயே இசையமைப்பதில் அவருக்கு இணை அவர் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய காலத்தில் கர்நாடக சங்கீதத்திலையும் கொஞ்சம் லைட்டாகவே கொடுத்து மக்களிடம் நல்ல பேரை வாங்கலாம் என்ற ஒரு முறையை கையாண்ட பெருமை கேவிஎம் அவர்களை சாரும். அவர் பழகும்போது சிரிச்ச முகத்தோடு பழகுவார். அவர் கோபிச்சுக்கிட்டு இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அவருடைய இயற்கை சுபாவம் குழந்தை மாதிரி. அவரிடம் போய் இசையமைப்பில் பாட வேண்டும் என்றால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு பூரிப்பாகவும் இருக்கும். தான் ஒரு பெரிய இசையமைப்பாளருங்கிற முறையில் அவர் பழக மாட்டார். ஒரு நண்பரை போல பழகி ஏதாவது நாம் பாடும்போது அங்கங்கே சில தவறுகள் ஏற்பட்டால், மாப்பிள்ளை இந்த இடத்துல இவ்வளவு தான், வேற ஒன்றும் இல்லை, நல்லா பாடுறீங்க, இப்படி ஒரு பக்குவத்தில் பேசக்கூடிய தன்மை உள்ளவர்.